மோகன் பகத் என்பவர் இதுக்கு வந்தார்னா அவர் ஒரு ஆர்எஸ்எஸ்ஸுடைய தலைவர். இப்போ அவருக்குன்னு ஒன்றும் பெரிய கூட்டம் இந்தியாவில் இருக்குது. அவர் வருவதை ஒட்டி தெருவை சுத்தம் பண்ணு, சாக்கடையை சுத்தம் பண்ணி வை, ரோடை சுத்தம் பண்ணி வையின்னு தப்பாது. அது தப்புன்னு சொல்கிறத விட மோசமான ஒன்று நடவடிக்கை இல்லை. அப்படி சொல்கிற சுற்றறிக்கை செய்யுதான்னு சொல்கிறீங்க? இல்லை இல்லை, சுற்றறிக்கை விட்டது அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். ஒரு ஒரு இல்லை, அவருக்கே அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. உதாரணத்திற்கு இப்போ தமிழ்நாட்டுக்கோ இல்லை தமிழ்நாட்டு தலைவர்கள் வெளி மாநிலங்களுக்கோ நிறைய பேர் போகிறாங்க. இப்போ நீங்களே கூட பல மாநிலங்களில் போயிருப்பீங்க. வீரமணி போனார்னா பெரிய படையே போகும் வெளிமாநிலத்தில். வெளிமாநிலத்தில் எங்கேயாச்சு ஐயா வீரமணி வராங்க இது மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? இல்லை இல்லை, பேசி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் போனார், அவருக்கு ஒரு வழி காவல்துறை போகுது, கூட போகிறாங்க, நூற்றுக்கணக்கான பேர் போவாங்க, நானும் பார்த்துருக்கேன். அது மாதிரி அவர் வந்தார், அதுக்காக செஞ்சார். அது ஒரு பெரிய ஆர்எஸ்எஸ் வரவேற்றது தவறு இல்லைன்றீங்க? இல்லை, ஆர்எஸ்எஸ் வரவேற்றது இல்லை. இது ஆர்எஸ்எஸ் வரவேற்றதுக்காக செய்தது. அவர் ஒரு தலைவர், அவர் ஒரு மதத்திலேயோ ஒரு கட்சியோ நடத்த, எந்த கட்சிக்குமே ஒரு தலைவர் இல்லையே? இல்லை இல்லை, அவர் ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பினுடைய தலைவர் தான். ஆர்எஸ்எஸ்ங்கிறது இந்த நாட்டில் ஆளக்கூடிய பிஜேபிக்கு ஆளு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, அவங்க சொல்கிற ஆலோசனை தான் நாட்டில் பிஜேபி அரசே நடக்குது. அப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ்ஸுடைய தலைவர் அவர் வந்தார். வந்த இடத்துல ரோடை சித்தம் வைக்கணும், சரியாக வைங்கன்னு சொல்கிறது தப்பா? அதுக்காக வேண்டியெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்.